வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில நடக்கிற அமெரிக்கன் காலேஜ்ல அலுமினி ஈவென்ட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் வந்து பேச போறாங்க. என்னென்னலாம் பேச போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். என் பேர் நாகராஜன் மேடம். நாகராஜன் சோ, நீங்க எந்த வருஷ பேட்ச்ல படிச்சீங்க? 85 ECE 39, அது என்னோட ரோல் நம்பர். அந்த 85ல படிச்சேங்க. ஓகே, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன ரோல் நம்பர்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. எப்படி சார்? அமெரிக்கன் காலேஜ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அதுதாங்க. அமெரிக்கன் காலேஜோட தனித்தன்மை வந்து அந்த ரோல் நம்பர் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அது இல்லாமல் இந்த காலேஜோட அட்மாஸ்ஃபியரு, அந்த கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஸ்டல் வந்து அட்மாஸ்ஃபியர் அஸ் வெல் அஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எங்களுக்கு என்றைக்குமே வந்து மெமரியில் இருந்துச்சு. சூப்பர். ஸோ இத்தனை வருஷம் கழித்து உங்கள் காலேஜுக்கு நீங்கள் திரும்ப கால் எடுத்து வைக்கிறீங்க, எல்லாருமே பார்க்குறீங்க, எப்படி இருக்குது இந்த மொமெண்ட் உங்களுக்கு? உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னொரு தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கே கிடைக்குமா அப்படின்றது நினச்சி இயங்குறோம். ஸோ இப்போவே எல்லோரும் பேசி வச்சுக்கோங்க, திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே உருவாக்கிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், தேங்க் யூ. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் இந்த விஷயம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் அது சார்? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு லெட்டர் எழுதின மாதிரி எழுதி, ஒரு கேர்ள் எழுதின மாதிரி எழுதி எனக்கு இத்தனை மணிக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வந்துருங்கன்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து எனக்கு போஸ்ட் பண்ணி விட்டாங்க. போஸ்ட் பண்ணி விட்டதும் நான் யாருக்கும் தெரியாமல் நான் பவுடர்லாம் போட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே போய் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்ன ரொம்ப தூரத்துலேருந்து அங்கே வாட்ச் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அப்புறம் ஐயோ அசிங்கமாகிடுச்சு, நீங்கள் பாட்டு அப்படியே கண்டுக்கல. கேர்ள்ன்ற ஒரு கேரக்டரே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து காலேஜ் லைஃப்பில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே போல் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ.